ஹாய், திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் இட்ஸ் டைம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நேற்றுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டாச்சு, April 22 ஆல்ரெடி போட்டாச்சு. இன்றைக்கி April 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஐஐடி டிசைன்ஸ் வேட் பாட் தேட் வில் டெலிவர் ஃபார் மெடிசன்ஸ் டு பேஷண்ட்ஸ் இன் ஐசோலேஷன் வார்ட்ஸ். ஸோ ஐசோலேஷன் வார்ட்ஸில் கொண்டு மெடிசனை டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு வேர்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஐஐடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி ரோபார். ஓகேவா, ஐஐடி ரோபார். ஓகே, வேர்ட் பாட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட், ரீசன்ட்லி விச் வெப்சைட் வாஸ் லான்ச்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் கொரோனா வாரியர்ஸ். ஸோ கொரோனா வாரியர்ஸ்க்காக இந்தியாவில் ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன லான்ச் அப்படின்னு சாரி என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தோன்னா covidwarriors.government.in. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட், வென் வாஸ் யுனைடெட் நேஷன்ஸ் சைனீஸ் லாங்குவேஜ் டே செலிப்ரேட்டட். ஸோ யுனைடெட் நேஷன் சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா April 20. ஸோ April 20 தான் என்னது யுனைடெட் நேஷன்ஸ் சைனீஸ் லாங்குவேஜ் டே. இது போக April 22 நேற்று வந்து என்ன டே அப்படின்னா வேர்ல்டு எர்த் டே. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரீசன்ட்லி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் நியூ கொரோனா வைரஸ் இன் விச் அனிமல் ஆர் பேட். ஸோ எந்த அனிமல் ஆர் பேடால் நமக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பேட். ஓகேவா, ஸோ பேட்டால் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. நேம் என்னது பிடிகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், புதுச்சேரி, இந்த இடத்துலலாம் தான் நமக்கு வந்து பேட்டால் நமக்கு வந்து புது கொரோனா வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, பேட்னது வவ்வால். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரீசன்ட்லி ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா. ஸோ சவுத் கொரியாவோட பிரசிடென்டாட்டு ரீசெண்டாக நியமித்தவங்க யார் அப்படின்னா மூன் ஜே ஜென். ஓகே, மூன் ஜேன் ஜென், இவங்க வந்து ஆல்ரெடி இருந்தவங்க தான். ஸோ இப்போ மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ரீசன்ட்லி ஃபேஸ்புக் லான்ச்சஸ் தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங் இன் பங்களாதேஷ். ஓகே, எங்கே அப்படின்னா ஃபேஸ்புக் லான்ச்சஸ் தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங் எங்கே அப்படின்னா பங்களாதேஷில். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா டு டிஸ்கரேஜ் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபேக் நியூஸஸ். நமக்கு நிறைய இப்போ இந்த COVID-19 கூட நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து பரவிட்டே இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்காக எங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் ரீசன்ட்லி ஜீன் டிச் டைட் ரீசன்ட்லி. ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் அனிமேட்டட் ஃபிலிம் டேரக்டர். ஸோ ஜீன் டிச்ங்கிறவர் யார் அப்படின்னா அனிமேட்டட் ஃபிலிம் டேரக்டர். ஓகேவா, இவர் வந்து 1960 ஒரு ஆஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. அடுத்து MHA மேக்ஸ் ஸ்பிட்டிங் இன் பப்ளிக் பிளேஸு அஃபன்ஸ் அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இப்போ வந்து வெளியே வந்து எச்சுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த ஆக்ட் மூலமாக அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா Section 51D. ஓகேவா, Section 51D. Section 51Dனா என்ன அப்படின்னு பார்க்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 ஆர் அ ஃபைன் ஆர் போத். ஓகேவா, ஸோ ஒன்று ஒரு வருஷம் வந்து தண்டனை, ஆர்எல்ஸ் நமக்கு வந்து என்ன ஃபைன், இல்லைன்னா ரெண்டுமே கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன செக்ஷன், Section 51D. அடுத்து ரீசன்ட்லி கூகுள் லான்ச் த பிரைலி ஃபார் தி சாரி ரீசன்ட்லி கூகுள் லான்ச்ட் அ பிரைலி ஃபார் த பிளைண்ட் அண்ட் விஷுவலி இம்பேர்டு வித் நேம். என்ன அப்படின்னா, ஸோ கண்ணு தெரியாதவங்களுக்காக கூகுள் வந்து ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை வந்து அந்த கீபோர்டு ஒரு கீபோர்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கீபோர்டு நேம் என்ன அப்படின்னா டாக் பேக். ஓகேவா, டாக் பேக். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க பிரைலி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைலி டே வந்து என்ன அப்படின்னா January 4. அடுத்து ரீசன்ட்லி விச் பேமெண்ட் பேங்க் பார்ட்னர் வித் மாஸ்டர் கார்ட். ஸோ மாஸ்டர் கார்டோட எந்த பேங்க் வந்து பார்ட்னர் பேர் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ஓகேவா, ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நொய்டாவில். எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2010. அடுத்து ரீசன்ட்லி விச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஃபவுண்ட் அட் சைஸ் ஹேபிட்டபிள் ஜோன் பிளானட் எக்ஸோ பிளானட். ஸோ எக்ஸோ பிளானட் அதாவது ஹேபிட்டபிள் ஜோன் பிளானட். அப்புறம் வந்து எத்து சைஸ் எல்லாம் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சா, எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோன்னா நாசா. ஓகேவா, ஸோ நாசாங்கிறது என்னது அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகே, ஸோ அந்த ஹேபிட்டபிள் ஜோன் பிளானட் நம்ம சொன்னோம் இல்லையா எக்ஸோ பிளானட்னு, அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதும் எத்து சைஸை கண்டுபிடிச்சதும் இந்த நாசா தான். அந்த எக்ஸோ பிளானட் வந்து என்ன அப்படின்னா அதோட நேம் வந்து Kepler 1649c. ஓகேவா, அடுத்து ரீசன்ட்லி BCCI மேட் டீம்
மாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் அவேர்னஸ் ஃபார் கொரோனா வைரஸ் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் மாஸ்க். ஸோ நிறைய அம்பாசிடர் வந்து மாஸ்க் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு டிவிலே காமிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது தடுக்கிறதுக்காக அவங்க ஒரு ஆட் மாதிரி வருவாங்க. அதே மாதிரி பிசிசிஏலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஹூ பிகேம் த நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட். ஸோ பாம்பே ஹைகோர்ட்டோட நியூ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் அப்படின்னா தீபங்கர் தத்தா. தீபங்கர் தத்தா எந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா விஸ்வநாதன் சோமந்தர் ஆஃப் மெகாலயா ஹைகோர்ட். ஓகேவா. அடுத்து விச் பேங்க் லான்ச் வாய்ஸ் பேங்கிங் சர்வீசஸ் ஃபார் கஸ்டமர்ஸஸ். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து பேங்கிங் கொண்டு வந்தாங்க யார் ஐசிஐசிஐ தான். ஸோ அதே மாதிரி இப்போ வாய்ஸ் பேங்கிங் சர்வீஸும் கொண்டு வந்திருக்காங்க கஸ்டமர்ஸ்க்காகன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஐசிஐசிஐ தான். ஓகேவா. ஸோ ஐசிஐசிஐ வந்து யாரோட ஹெல்ப் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அமேசான் அலெக்சா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ஸ். அமேசான் கூடயும் கூகுள் அசிஸ்டன்ஸ் கூடயும் ஹெல்ப்போட தான் பண்ணுறாங்க. ஓகேவா. ஐசிஐசிஐயோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து யார் அப்படின்னா சந்தீப் பக்ஷி. ஓகே, சந்தீப் பக்ஷி. அடுத்து ரீசன்ட்லி ஹூ வாஸ் மேட் தி செக்ரட்டரி ஆஃப் பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்த். ஸோ யார் வந்து பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்தோட செக்ரட்டரியாட்டி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கபில் தேவ் திருபதி. கபில் தேவ் திருபதி. ஓகேவா. யாருக்கு பதிலாக அப்படின்னா சஞ்சய் கோத்தாரிக்கு பதிலாக இப்போ கபில் தேவ் திருபதி வந்து இருக்கிறாங்க. அடுத்து இன் விச் ஸ்டேட் இ சஞ்சீவனி ஓபிடி வாஸ் லான்ச். ஸோ இ சஞ்சீவனி ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில். ஓகே, ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் வந்து ஜெயராம் தக்கூர். அடுத்து முனிசிபல் கார்பரேஷன் லான்ச் டிதி சன்யம் ஆப். ஓகே, முனிசிபல் கார்பரேஷன் வந்து சன்யம் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யார் யார் ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க, ஸோ நம்ம இருக்கோம் ஒன்றா நம்மளை சுற்றி யாரெல்லாம் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிலே ட்ராக் பண்ணிக்கலாம். அது ஆப் நேம் வந்து சன்யம் ஆப்பு. அது கொண்டு வந்த எந்த கார்பரேஷன் அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் பூனே. ஓகேவா, பூனேல தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரீசன்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விச் ஐஐடி டெவலப்ட் ஹை ஸ்பீட் மேக்னட்டிக் ராம். ஸோ ஹை ஸ்பீட் மேக்னட்டிக் ரேமை வந்து டெவலப் பண்ண ஐஐடி வந்து எந்த ஐஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மண்டி. ஓகேவா, ஹிமாச்சல் பிரதேஷோட ஐஐடி மண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரீசன்ட்லி ஹூ பிகேம் சிஎம்டி ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, ஸோ சிட்டி யூனியன் பேங்கோட வந்து சிஎம்டி வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா என் காமக்குடி. ஓகே, என் காமக்குடி. ஸோ இவங்களும் ஆல்ரெடி ரீஅப்பாயின்ட் இருக்காங்க. இவங்க வந்து யாருன்னா ஆர்பிஐயில் ரீஅப்பாயிண்ட்டாக இருக்காங்க. எங்கே உள்ளதுக்குன்னா தமிழ்நாடுக்குள்ளே சிஎம்டி வந்து இவங்க. ஓகேவா, என் காமக்கோடிங்கிறவங்க தமிழ்நாடோட சிஎம்டி எந்த சிட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் விச் கார்ப்பரேட் ஃபவுண்டேஷன் ஸ்டார்டட் அ ஃப்ரீ மீல் ப்ரோக்ராம் கால்ட் மிஷன் அண்ணா சேவா. ஸோ ஃப்ரீ மீல் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க மிஷன் அண்ணா சேவா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அதை கொண்டு வந்த எந்த கார்ப்பரேட் கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன். ஓகேவா, ஸோ ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அவர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக உலகத்தில் மொத்தத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து ரீசன்ட்லி சிஇஓ ஆஃப் விச் கம்பெனி ருத்ராதேஜ் சிங் டைஸ் டியூ டு கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்டால் இறந்த ருத்ராதேஜ் சிங்குங்கிறவர் எந்த இதோட எந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு கேட்குறாங்க. பிஎம்டபிள்யூ இந்தியாவோட பிஎம்டபிள்யூவோட சிஇஓ தான் யார், ருத்ராதேஜ் சிங். ஓகேவா. ஸோ அவங்க வந்து கார்டியாக் அரெஸ்டால் இறந்துருக்காங்க. அடுத்து வேர்ல்டு க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. ஸோ April 21 தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. ஓகேவா. அடுத்து வென் வாஸ் இது வந்து குவெஸ் ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சர்ச் பண்ணி. வென் வாஸ் சிவில் சர்வீசஸ் டே ஓர் செலிப்ரேட்டட். ஓகேவா, ஸோ இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா 2006. அதை வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. April 20, April 21, April 22 ஆர் நன் ஆஃப் திஸ். அடுத்து வேர்ல்டு எர்த் டே, அதில் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் பாருங்க. வேர்ல்டு எர்த் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டே. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இது போக நமக்கு வந்து தமிழில் விண்மீன் கரண்ட்டை ஃபஸ்ட் நம்ம போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 மினிட் சைலண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஷார்ட்கட்டாக டிஎன்பிஎஸ்சி மீம்ஸ் வந்து போடுறோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் இருக்கும். அதை ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 2-3 டைம்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ டெய்லி இந்த மாதிரி 1 மினிட்னு ஒரு அதில் ஒரு 5-10 இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆகும்போது பின்னாடி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு அது எக்ஸாம் ஹாலில் போய் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.